அல்கா யாக்னிக் வந்து டப்புன்னு 90s காலகட்டங்களுக்கு அப்படி போயிட்டீங்கன்னா மிக பிரபலியமான ஒரு பாடல். ஹிந்தியில் ஒரு தேசாப்னு ஒரு படம் வந்து, அந்த படத்தில் ஏக் தோக்தின்னு ஒரு சாங், கல்லா ஏக்கில் சோழி கே பிச்சைக்கான ஒரு சாங், அந்த சாங் இவங்க தான் பாடினாங்க. ரேரு சென்சரி ஹியரிங் லாஸ் அப்படின்னு ஒரு டியூட் போடுறாங்க, எனக்கு வந்து இரண்டு காதுன்னு கேட்காம போயிடுச்சு. அதிகமாக வந்து ஹெட்ஃபோன் இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமான டெசிபிள் சவுண்ட் கேட்குறப்ப அது மூளையில் நரம்பில் பாதிப்பு ஏற்படும். சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வாக்கிங் போகிறப்ப வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு போவாங்க, அது வந்து மிகப்பெரிய பாதிப்புன்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நைட்டில் கேட்டு அப்படி படுத்துறாங்க, அது அப்படி நைட்டு விடிய விடிய ஓடிட்டுருக்கு. அல்கா யாக்னிக் சொன்ன சம்பவம் இந்த பீதோவன் கடந்த ஒரு சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. எடுத்து போய் படிக்கலாம், இதனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பாடல் கேட்டு தான் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல்நிலையை பாதிப்பு உண்டாக்கும். முந்தையெல்லாம் ஹெட்ஃபோன்னா பெரிய ஹெட்ஃபோனாக இருக்கும், அதில் ஸ்பாஞ்ச் இருக்கும், நீங்கள் பட்ஸ் மாதிரி சின்னதாக போட்டோம், நேரடியாகவே உள்ளே போய் குழந்தைகளுக்கு எதுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் கொடுக்குறீங்க? இன்றைக்கி வர ஆடியோவாக இருக்கட்டும், ரொம்ப ரெசிபிள் அதிகமாக வருது, அதை அதை வந்து குழந்தைக்கு போட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க, குழந்தைக்கு மேலே நீங்கள் கண்ணை தூக்கி போடுற மாதிரி, அதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் திரு சுபேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக இப்போது ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்காரு. ஒரு சிங்கரு அல்கா யாக்னிக், அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரேரு சென்சரி ஹியரிங் லாஸ் அந்த டிசீஸ் மூலமாக இப்போது அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அது எதனால் வந்ததுன்னா, அவங்க ஒரு சிங்கர், ஸோ அவங்க நிறையா அந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாட்டு கேட்கணுன்றது அது அவங்க ப்ரொஃபஷன். ஸோ அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சிங்கருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது சோகம் தான். ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அல்கா யாக்னிக் வந்து டப்புன்னு 90s காலகட்டங்களுக்கு அப்படி போயிட்டீங்கன்னா அந்த காலகட்டங்களில் மிக பிரபலியமான ஒரு பாடகி. தமிழில் வந்து இந்தியில் ஒரு தேசாப்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் ஏக் தோக்தின்னு ஒரு சாங்கு. அந்த 19 காலகட்டங்களில் பஸ்ஸில், டீ கடையில், கல்யாண வீடுகளில், திருவிழாக்கள்லாம் ஹிந்தி பாட்டு போடுவாங்க. அப்போ அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸாக போச்சு. அதற்கு பிறகு கல்லா ஏக்கில் சோழி கே பிச்சைக்கான்னு ஒரு சாங், அந்த சாங்கு இவங்க தான் பாடினாங்க. நிறைய ஹிட் சாங் பாட்டிருக்காங்க. தமிழ்லையும் வந்து ஓரம்ப மாதிரியான படங்களில் நிறைய படங்கள் பாடிருக்காங்க. உயிரில் சில படங்கள்லாம் பாடியிருக்காங்க. இப்படி ஒரு ஃபேமிலியரான ஒரு பாடகி என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு டியூட் போடுறாங்க, எனக்கு வந்து இரண்டு காதுன்னு கேட்காம போயிடுச்சு அப்படின்னோடனே அவங்க அது மட்டும் செய்தி இல்லை, ஆனால் அவங்க கீழே போட இன்னொரு யூஸ் பண்ணுறாங்க, தயவுசெய்து வந்து அதிகமாக வந்து ஹெட்ஃபோன் இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதை நம்ம அப்படியே சாதாரணமாக கடந்து போக முடியாது. நம்ம டாக்டர்கிட்டையும் சில பேர்த்திட்ட பேசுகிறப்ப இந்த மாதிரியான ஹெட்ஃபோன் இயர்பாட்ஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து ரொம்ப மெல்லியதான நரம்புகள், நம்ம தலை ரோமங்கள் காட்டு அந்த மாதிரி ரொம்ப மெல்லியதான நரம்புகள்லாம் மேலே போகும். அதில் இந்த மாதிரியான அதிகபட்சமான டெசிபிள் சவுண்ட் கேட்குறப்ப அது மூளையில் நரம்பில் பாதிப்பு ஏற்படும். சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வாக்கிங் போகிறப்ப வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு போவாங்க, அது வந்து மிகப்பெரிய பாதிப்புன்றாங்க. பாதிப்பிலே அது மிகப்பெரிய பாதிப்புன்றாங்க. வாக்கிங்கில், ஒர்க் அவுட்லாம் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், ஏன்னா அந்த நேரங்களில் நம்ம ஒட்டுமொத்த ஆர்கனுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த நேரங்களில் இந்த சவுண்டும் போய் நம்ம அட்டாக் பண்ணுறப்ப அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து அந்த நேரங்களில் பண்ணக்கூடாது. நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் இயர்பாட்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக போயிடுச்சு. வேலை நிமித்தமாக போடுறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட் போடுறோம், ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம அதை தவிர்த்துக்கிறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நைட்டில் கேட்டு அப்படி படுத்துறாங்க, அது அப்படி நைட்டு விடிய விடிய ஓடிட்டுருக்கு. சில பேர் ரிப்பீட் பண்ணல, விடிய விடிய கேட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கமே இருக்காது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், ஒரு வாக்கிங் போகிறப்ப, தூங்குறப்ப, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து நேரடியாக அனுபவிச்சதுனால அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது எனக்கு இந்த இவங்க அல்கா யாக்னிக் சொன்ன சம்பவம் பீதோவன் கடந்த ஒரு சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. பீதோவன் ஒரு பெரிய இசை மேதை, அவருக்கு என்ன பண்ணால் காலப்போக்கில் அவருக்கு ரெண்டு காதுமே கேட்க முடியாமல் போயிடுச்சு. அவர் சிம்ஃபனி மாதிரியான உலகம் கொண்டாடக்கூடிய இசையை அவர் கொடுத்தாலும் கூட அவர் பண்ண மியூசிக் அவரால் கேட்க முடியாது, அவர் ரெண்டு காதுமே கேட்காமல் போயிடுச்சு. அது அந்த காலகட்டங்களில் ஹெட்ஃபோன்லாம் பெருசாக யூஸ் பண்ணாத காலகட்டங்கள் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சம்பவத்தை அவரை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அவங்க பாடுறாங்கன்னா அவங்க பாடின பாட்டே அவங்களால நீங்கள் கேட்க முடியல. இது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான விஷயம். அவங்க கொடுத்த அட்வைஸ் தான் பெரிய முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம சாதாரணமாக ஒரு இயர்லாஸ் ஆகிருக்குன்றது நம்ம கடந்து போகாமல் அவங்க கொடுத்த அட்வைஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அட்வைஸாக தான் இருக்குது. முடிந்த அளவுக்கு நம்ம அதை தவிர்க்கணும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது, பாட்ஸ் யூஸ் பண்ணுறது முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. சார், ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் ஹெட்ஃபோனோ இல்லை அந்த ப்ளூடூத் ஏர்பாட்ஸ் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடுச்சு. அதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அது நம்ம பர்சனலாக நம்ம மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இயரிங்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெசிபிள் இருக்குது. நம்ம இவ்வளோ தான் கேட்கணும், நம்ம இயர்ஸில் வந்து இந்த அளவுக்கு டெசிபிள். ஏன்னா ஆல்ரெடி காற்று மாசுன்னு இல்லாமல் சத்த மாசுன்னு சொல்லிட்டுன்னு கூட இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் பொல்யூஷன், ஸ்ட்ரிப் ட்ராஃபிக்கில் இருக்கும் போது நம்ம வந்துட்டு வண்டிகளை நிறுத்திடலாம், அனாவசியம்
அதிகமாக ஹார்ன் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பைக்கில் கூட ஒரு குறிப்பிட்ட ஹார்ன் இல்லை சைலன்சர் சவுண்ட் எல்லாமே கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணியும் கூட பப்ளிக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தான் இல்லை. இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணவே முடியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் இந்த ஏன் ட்ராவல் பண்ண முடியாது? இப்போ உங்களுக்கு அது கம்பல்சனாக ஆக்கிட்டீங்க, கம்பல்சரியாக ஆக்கிட்டீங்க. முந்தையெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு பஸ்ஸில் ஏறி போனால் பஸ்ஸில் ஏதாவது ஒரு பாட்டு கிட்டு போடுவாங்க, ஓரமாக உட்காந்து கேட்டுட்டே போவாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தனித்தனியாக ஆகிட்டாங்க, எல்லாமே தனித்தனி தீவாக வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ பஸ்ஸில் பாடல்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இல்லை இப்போ இல்லை சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏன் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பாட்டு கேட்காம ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுற போகலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் போகிறீங்க, அந்த நேரத்தில் ஏன் கேட்டுட்டு போகணும்? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே. அந்த நேரத்தில் நீங்கள் பாடல் கேட்காம போகிற நேரங்களில் வேறு வேறு விஷயங்கள் நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், ஏதாவது படிக்கலாம், புக் எடுத்து போய் படிக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பாடல் கேட்டு தான் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல்நிலையை பாதிப்பு உண்டாக்குது. அது பாடல் கேட்குறது தவறில்லை, அது மனதை அமைதிப்படுத்துது. ஒரு சில பேருக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் வச்சுக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா. ட்ராவலிங்கில் நிறையா முந்தியெல்லாம் புக் படிப்பாங்க, நிறையா ரீடிங் பழக்கம் இருக்கும், அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது, அமைதியாக உட்காந்து படிச்சுட்டு போகலாம். இப்போ நிறையா படிக்கிற பழக்கங்கள் குறைஞ்சிட்டு வருது. அப்போ முடிந்த அளவுக்கு அந்த சவுண்டை வந்து நம்ம வந்து குறைத்து கொள்வது நல்லது. இல்லையா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி போட்டு நீங்கள் கேளுங்கள். இந்த இயர்ஃபோன் பட்ஸ் போடுறது நிறையா உடல்நிலை பாதிப்பை உண்டு பண்ணுது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, கண் பார்வை பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. முந்தையெல்லாம் ஹெட்ஃபோன்னா பெரிய ஹெட்ஃபோனாக இருக்கும், அதில் ஸ்பாஞ்ச் இருக்கும், அது வந்து நிறையா ஃபில்டர் பண்ணி நம்ம காதுக்குள்ளே அந்த சவுண்ட்ஸ் விடும். இன்றைக்கி பட்ஸ் மாதிரி சின்னதாக போட்டோம், நேரடியாகவே உள்ளே போய் அதிகப்படியான இது கொண்டு வந்து விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது நல்லது, குறிப்பாக குழந்தைங்க கிட்ட இருந்து. குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது, பெரியவங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். குழந்தைகளுக்கு எதுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் கொடுக்குறீங்க? சின்ன குழந்தைகளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க, சமையல் அம்மா சமையல் வேலை பார்த்துட்டுருக்காங்க, குழந்தைங்க ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிவிட்டு கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க, அது உட்காந்து விளையாண்டுகிட்டே இருக்குது, அது வேறு எந்த பக்கம் திரும்பாது. அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாகும். அந்த முந்தையெல்லாம் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அறிவுபூர்வமான டாய்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வீடு கட்டுற மாதிரியோ இல்லை ஒரு இது ஆமாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோனை போட்டு காதில் ஹெட்ஃபோனை மாட்டியே தூக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஓரமாக வச்சுருக்காங்க குழந்தைய, அது உட்காந்து விளாண்டுட்டே இருக்கு, சமையல் கம்மியெல்லாம் முடிச்சு வந்த பிறகு தான் கூப்பிட்றாங்க. அதையும் அது ரொம்ப ரொம்ப பாதிப்பு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா கல்ச்சருன்றது ரெண்டாவது விஷயம், உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது நிறையா. இன்றைக்கி வர ஆடியோவாக இருக்கட்டும், ரொம்ப ரெசிபிள் அதிகமாக வருது. அதை வந்து குழந்தைக்கு போட்டிங்கன்னு என்ன பண்ணுவீங்க? குழந்தைக்கு மேலே நீங்கள் கண்ணை தூக்கி போடுற மாதிரி அதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. சார்ஜரில் போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது கால் பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு கேட்டு தான் சார் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான விபத்துக்கள் நடந்துட்டு தான் இருக்குது. விபத்துன்றது யாருக்காவது ஒருத்தர் நடக்கும் போது தான் நம்ம அதை பற்றின ஒரு அவேர்னஸாக நம்ம பேசுகிறோம். பட் அது வந்து ஏன் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு டெப்த்தான விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இப்போ இருக்க மாடர்ன் மதர்ஸ் எல்லாமே ரெண்டு பேருமே ஒர்க்கிங், ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு, ஒய்ஃபும் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள பார்த்துக்க அதுக்கு ஆப்வியஸாக ஒர்க் இல்லை, வேலை இல்லை, யாரும் இல்லை அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறாங்களானா இல்லை, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த ஃபோனை கொடுத்தாதான் அது அமைதியாக இருக்குன்றப்போ அந்த மதரால் என்ன பண்ண முடியும்? ஃபோனை தாண்டி வேறு நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபோன் ஆரம்பத்திலே கொடுத்து பழக்கிட்டீங்க, அந்த குழந்தைக்கு ஃபோன் இல்லாமல் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை முந்தியெல்லாம் கட்ட வேண்டின்னு ஒன்று இருக்கும் வீட்டில், அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இப்போதான் அது வாக்கராக மாறிடுச்சு, வாக்கராக மாறிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இது மாதிரிலாம் பண்ணுறது கொடுப்பாங்க, அது கியூப் மாதிரி, அது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்குங்க. அதை பற்றி ஏதாவது யோசிக்குங்க. நீங்கள் ஃபோனை தவிர்த்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்காமல் அதை தவிர்த்துட்டு விளையாடுறதுக்கோ, அந்த குழந்தைங்களை சிந்திக்கிறதுக்கோ, டிராயிங் வரைகிறதுக்கோ நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க டைவெர்ட் பண்ணலாமே, அது அந்த குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் ஒர்க்கிங் உமனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இல்லை, அதுக்காக வந்து ஃபோனை நீங்கள் கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயத்த கையில் கொடுக்கலாமே, வேறு பக்கம் அதை டைவெர்ட் பண்ணலாமே, குறைந்தபட்சம் அந்த அளவுக்காவது நம்ம இருந்துக்கிறது நல்லது. சிங்கர் ஆல்கா யாக்னிக்கு நடந்தது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம் தான். பட் அதுலேருந்து அவங்க சிகிச்சை பெற்று குணமாகி திருப்பி வரணுன்றதான் எல்லாருடைய ஆசைமே. இவங்களோட இந்த ப்ராப்ளமை பார்த்தாவது இன்னும் நிறைய பேர் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மேபி கம்மி பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளோட இந்த வீடியோவை பார்த்து மேபி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகி அவங்க ஹெட்ஃபோன்ஸை கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணலான்றதான் இப்போ ஒரு மெசேஜாக நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார்.